வாரிஸ் படத்தோட ப்ரொடியூசர் டில் ராஜு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக வாரிஸ் படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. நிறைய கான்ட்ரவர்சி விஷயத்துக்கும் அவர் பதில் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, வாரிஸ் படம் சங்கராந்தி பொங்கலுக்கு வரும் அப்படின்ட்டு நாங்கள் தான் வந்து முதல்ல அனௌன்ஸ் பண்ணோம். இப்போ ரிலீஸ் ஆகிற எந்த ஒரு படமே வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்போ அனௌன்ஸ் பண்ணல. ஸோ நாங்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணோம், நாங்கள் பொங்கலுக்கு வரோம், சங்கராந்திக்கு வரோம் அப்படின்ட்டு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து வாரிஸ் படம் தமிழ், தெலுங்கு, இந்தி மூணு லாங்குவேஜ்லேயும் ஒரே நாள் வந்து ரிலீஸ் ஆகும், சைமன்டேனியஸாக வந்து எல்லா லாங்குவேஜில் ரிலீஸ் என்னதான் வந்து சிரஞ்சீவி பாலகிருஷ்ணா மிகப்பெரிய ஸ்டார்ஸா தெலுங்கு இண்டஸ்ட்ரியில இருந்தாலும், தளபதி விஜயோட தில்ராஜுன்னு ஒருத்தர் நிறைய தியேட்டர்ஸ் வந்து கண்ட்ரோல் வச்சிருக்கிறதுனால, அண்ட் அது மட்டும் இல்லாமல் தியேட்டர் ஓனர்ஸோட நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதுனால அவரோட படத்துக்கு தான் வந்து அதிகமாக ப்ரிஃபரன்ஸ் வரும் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. பட் என்ன இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து தெலுங்கு ஆடியன்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் பண்ணுற ரெண்டு படங்கள் பார்த்தீங்கன்னா வந்து சிரஞ்சீவி அண்ட் பாலகிருஷ்ணா படம் தான். அதுக்கப்புறம் தான் வந்து மீதி இருக்கவங்க வந்து வாரிசு படத்துக்கு போவாங்க. அதுவும் கண்டென்ட் நல்லா இருந்தால் தான் வந்து கண்டினியூவாக வந்து படம் ஓடும். ஸோ பொறுத்து மக்கள் ஜாஸ்தி விரும்புறாங்களோ அந்த படத்தோட ரிலீஸ் ஆகும். இதுதான் நடந்திருக்கு. அண்ட் தமிழ் வாரிஸ் படத்தை விட துணிவு படத்தை தான் ஜாஸ்தி ஸ்கிரீன்ஸ் வந்து இங்கே தமிழ்நாட்டில் கிடைக்கும் அப்படி தான் வந்து ட்ரேடில் வந்து எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஓவர்சீஸில் பார்த்தா வாரிஸ் படத்துக்கு சரியான டஃப் காம்படிஷன் துணிவு படம் கொடுக்கும் அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து துணிவு படத்துக்கு மிகப்பெரிய ஸ்கிரீன்ஸ் ஓவர்சீஸ்லாம் கிடைக்கும் அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வாரிஸ் படத்துக்கு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டிலையும் சரி, ஓவர்சீஸ்லையும் சரி, தெலுங்கு மார்க்கெட்லையும் சரி, பயங்கரமான டஃப் காம்படிஷன் வந்து இருக்க போகுது. ஸோ இது வந்து சரியான பொங்கல் அப்படின்னு சொல்லலாம், பெஸ்ட் மூவி வில் வின் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நல்ல கண்டென்ட்டோட எந்த படம் வருதோ அந்த படம் தான் வந்து கண்டிப்பாக ஜெயிக்க போகுது. ஸோ நீங்கள் எந்த படம் ஜெயிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம வீட்டாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள்.